தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம திவானன் சூப்பர் டிஎன்பிசி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தேர்வுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கதை இருக்கு புரிஞ்சா. இந்த தேர்வுக்கான முக்கியமான சைவ வைணவ விடையின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கான விட ரொம்ப முக்கியமான விடையோ, ஏன்னா இன்றைக்கு விடையோ பார்த்தீங்கன்னா கட்டாயமாக சொல்கிறேன், வரக்கூடிய தேர்வில் 10-12 கேள்வி கட்டாயம் எதிர்பார்க்கலாம் புரிஞ்சா. இதுலேருந்து மட்டும்தான் வரும், ஆனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் உண்மையாக பாருங்கள், நம்ப கேந்திரம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். 2023 அதாவது இந்த துறை பாஸ் பண்ணி கண்டிப்பாக செயல் அலுவலர் ஆயிரம் நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கி. முதல் கேள்வி பாருங்கள் ஓகேவா. சிவனை முழு கடவுளாக கொண்டிருக்கும் சமயம் எது? என்ன சமயம்? இது ஒரு முக்கியமான கேள்வி, ரெகுலராக கேட்குறாங்க. இதற்கான விடை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சைவம் புரிஞ்சா. வைணவம்ங்கிறது என்ன? திருமாலை முழு முதல் கடவுளாக கொண்டிருக்கும் சமயம் எது? வைணவம். இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சு கண்டிப்பாக இந்த கேள்வி வரும். அடுத்த பாருங்கள், சிவம் எனும் சொல்லின் பொருள் யாது? சிவம் எனும் சொல்லின் பொருள் யாது? இந்த கேள்வியும் ரெகுலராக கேட்குறாங்க, வரக்கூடிய தேர்வுகள் கூட கேட்கலாம். சிவம் என்பதன் பொருள் யாது? என்ன? செம்மை. சிவம் என்ன சொல்கிறாங்க? செம்மை. ஓகே, சிவம் என்பது பொருள்னா செம்மை புரிஞ்சா. சத் என்பதன் பொருள் யாதுன்னு கேட்குறேன். இந்ததும் ரெகுலராக கேட்குறது ஓகே. சத் என்பதன் பொருள் யாது? சத்னு என்ன சொல்கிறாங்க? உள்ளது. சத்னு என்ன சொல்கிறாங்க? உள்ளது. ஓகேவா, முக்கியமான கேள்வி. இந்த மூணு கேள்வி பார்த்துருக்கோம், இந்த மூணு கேள்வி வந்து கட்டாயமாக சொல்கிறாங்க, ஒரு கேள்வி நிச்சயமாக வந்துடும் புரிஞ்சா. சத்தின்பது பொருள் என்ன? உள்ளது. அப்போ சிவம் என்பது பொருள் என்ன? செம்மை புரிஞ்சா. இதை வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க, கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு, திருமாலை முழு முதற் கடவுளாக கொண்டும் சமயம் எந்த சமயம்? முக்கியமான கேள்வி எழுதிட்டாக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி பாருங்கள், உருவ வடிவம் ஒன்றனையே பொருள் என்று உணர்ந்து புறத்தொழில் அளவில் ஏற்றப்படும் வழிபாடு டேஸ் எனப்படும். இது ஒரு முக்கியமான குவஸ்டின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உருவ வடிவம் ஒன்றனையே பொருள் என்று உணர்ந்து, ஓகே, உருவ வடிவம் ஒன்று தான் வந்து என்ன சொல்ல பொருள் என்று உணர்ந்து புறத்தொழில் அளவில் ஏற்றப்படும் வழிபாடு டேஸ் எனப்படும். என்ன சொல்லுவாங்க டக்குன்னு சொல்லப்போம்? சரிகை. ஓகேவா, சரிகை. சரிகைனா என்னென்னு கேட்பாங்க, அதை கேட்பாங்க சரிகை. ஓகேவா, மேலே கொடுத்துருவாங்க சரிகைனா சரிகை. ஓகே, சரிகை விளக்கம் என்னென்னு கொடுப்பாங்க, காரணம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. உருவ வடிவம் ஒன்றனையே பொருள் என்று உணர்ந்து புறத்தொழில் அளவில் ஏற்றப்படும் வழிபாடு சரிகை எனப்படும். ஓகே, முக்கியமான க்வெஸ்சன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. திருநீர் அணிவதன் நோக்கம் யாது? திருநீர், அதுலேயும் திருநீர் பற்றி ரெகுலராக டெய்லியும் பார்த்துட்ருக்கோம் புரிஞ்சு. திருநீருங்கிறது முக்கியமான ஒன்று, என்ன சொல்கிறது, அது ரொம்ப முக்கியமான ஒன்று புரிஞ்சு. திருநீர் அணிவதன் நோக்கம் என்ன? உடல் தூய்மை பெற புரிச்சா, உடல் தூய்மை பெற. ஓகேவா, நீங்களும் வந்து நான் ஆக்சுவலாக சொல்கிறது என்ன சொன்னால், காலையில் குளிச்சுட்டு நீங்கள் காலையில் நினச்சி அந்த நடுவிரல், அதாவது மூன்று விரல்களை இணைச்சி திருநீர் எடுத்து நல்லா பூசிக்கிங்க, நிச்சயமாக சொல்கிறேன் உடல் தூய்மை பெறும் புரிஞ்சா. உடல் தூய்மை பெற, திருநீர் அணிவது நோக்கம் என்ன? உடல் தூய்மை பெற. இது ஒரு முக்கியமான குவஷின், வரக்கூடிய தோட கேட்க சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர், இது ஒரு முக்கியமான குவஷின். பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார்? டக்கு டிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மாணிக்க வாசகர் புரிஞ்சா, மாணிக்க வாசகர் புரிஞ்சா. மாணிக்க வாசகர் எத்தனாம் திருமுறை? எட்டாம் திருமுறை. நான் நிறைய கேட்குறேன் சார், இது ஏன் சார் டெய்லி சொல்கிறேன்னு கேட்குறீங்க. நான் இப்போ சொன்னதில் என்ன சொல்ல, இதெல்லாம் வந்து என்ன சொல்ல, ஒரு 10 க்வெஸ்சன் ரிப்பீட்டாக கேட்டுட்டு இருக்காங்க புரிஞ்சா. இதுதான் க்வெஸ்சனாக வருது புரிஞ்சா. மாணிக்க திருவாசகத்தை ஏற்றியவர் மாணிக்க வாசகர் புரிஞ்சா. திருமுறை வந்து 10 திருமுறை, ஞாபகம் வச்சுக்கணும். திருமந்திரத்தை ஏற்றியவர் புரிஞ்சா. சுந்தரர் வந்து 7 திருமுறை புரிஞ்சா. இன்னொரு சமயக்குறம் மொத்தம் 4 பேர் ஓகேவா. தேவாரத்தை ஏற்றிய மொத்தம் வந்து 3 புரிஞ்சா. திருஞான சம்பந்தன் முதல் 3 திருமுறை ஓகேவா. அதே மாதிரி 4-5 திருநாவுக்கரசு, இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் புரிஞ்சா. தாய்மானவர்கள் தாய்மான திருப்பாட திரட்டுன்னு சொல்லுவாங்க புரிஞ்சா. இந்த கண்டு கண்டிப்பாக முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள், இதில் இந்த பொறுத்துக்க இந்த விடை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதாவது வந்து நரசிம்மன் ஓகேவா. நரசிம்மன் என்ன சொல்லுவாங்க? நரசிம்ம அவதாரம் ஓகேவா. நீங்கள் ஆக்சுவலாக கோயம்புத்தூர் வந்து நரசிம்மர் கோயில் இருக்கும், உக்கடத்து பக்கத்தில் இருக்கும், அது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் புரிஞ்சா. அதே மாதிரி இந்த வாலியோன்னு சொன்னேன்னு சொல்லுவாங்க பலராமன் ஓகேவா. பாலியோன்னா பலராமன் ஓகேவா. இளவல்னா, இளவல்னா யார்? இளவன் யார் சொல்லுவாங்க? கண்ணன் சொல்லுவாங்க ஓகேவா. இளவன் சொல்லுவாங்க கண்ணன் புரிஞ்சா. முல்லை காவலன்னா மாயோன் புரிஞ்சா. முல்லை காவலன் யார்? மாயோன் ஓகேவா. இந்த குவஷின் முக்கியமான ஒன்று, முல்லை காவலன் நினைக்கப்படுவது யார்? இந்த குவஷின் முக்கியமான குவஷின், கண்டிப்பாக கேட்பாங்க மாயோன் ஓகேவா. நரசிம்மனா நரசிம்ம அவதாரம் புரிஞ்சா. நரசிம்ம அவதாரம் புரிஞ்சா. அதே மாதிரி இளவல், இளவலன் சொல்கிறாங்க இளவலன் கண்ணன் ஓகேவா. இளவலன் சொல்கிறாங்க கண்ணன். இது ஒரு முக்கியமான குவஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து கேள்வி பாருங்கள், வைணவத்தின் தத்துவ சித்திரம் ஓகேவா. தத்துவ திரயம் ஓகேவா என்பது, அதாவது வைணவத்தில் தத்துவ திரயம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது தத்துவ திரயம், அதாவது திரயம் என்பது என்னன்னு கேட்குறாங்க. என்ன? முப்பொருள் உண்மைகள் ஓகேவா. முப்பொருள் உண்மைகள். வைணவங்கிறது என்னது? திருமாலை கும்பிடுவது ஓகேவா. வைணவத்தின் தத்துவ திறங்கள், தத்துவ திரயம் என்ன சொல்கிறாங்க? முப்பொருள் உண்மைகள் ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தட்சணாமூர்த்தியை மௌனகுரு என்று அழைத்ததியார்? தட்சணாமூர்த்தியை
அதாவது தட்சிணாமூர்த்தியை மௌனகுரு என்று அழைத்தது யார்? ஓகேவா, இந்த கொஸ்டின் மாற்றி கூட கேட்பாங்க, தட்சிணாமூர்த்தி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கேட்கலாம். மௌனகுரு ஓகேவா, மௌனகுரு என அழைக்கப்படுவையான்னு கேட்பாங்க யார்? தட்சிணாமூர்த்தி. ஓகேவா, இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. இது என்ன சொல்லு, நீங்கள் எல்லா எக்ஸ்டென்ஷனும் மாற்றி வந்து கேட்குறாங்க மௌனகுருன்னு கேட்பாங்க, இல்லைன்னா சொல்லு, இந்த இதை மாற்றி கேட்பாங்க. புரிஞ்சா? முக்கியமான கொஸ்டின் யார்? பிளவாட்சுகி அம்மையார். பிளவாட்சுகி அம்மையார், புரிஞ்சா? பிளவாட்சுகி அம்மையார்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி மௌனகுரு அழைத்தார், புரிஞ்சா? அதை கேட்பாங்க, பிளவாட்சி அம்மையார் தட்சிணாமூர்த்தி எவ்வாறு அழைத்தான்னு கேட்பாங்க. ஏன்னா மௌனகுரு அழைத்தார். ஓகேவா, அதே மாதிரி பிளவாட்சி அம்மையார் மௌனகுரு என்று யாரை அழைத்தான்னு கேட்பலாம். தட்சிணாமூர்த்தி அழைத்தார். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், கண்டிப்பாக வரக்கூடிய சான்ஸ் இருக்கு, நோட் வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது உயிர்களின் வகையை சாராதது? ஓகேவா, கீழ்கண்டவற்றில் எது உயிர்களின் வகையை சாராது? எது டக்குன்னு சொல்லுங்க. முதல் உயிர்களின் வகையை சார்ந்தது எது? அணு, அணுன்னு சார்ந்தது. ஓகேவா, ஆனந்தம் சார்ந்தது. ஓகேவா, அமலம் சார்ந்தது, புரிஞ்சா? அணு சார்ந்தது, அதாவது உயிரின் வகையை சார்ந்தது எதுன்னு ஞாபகம், உயிர்களின் சார்ந்தது எது? அணு, புரிஞ்சா? ஆனந்தம், புரிஞ்சா? அமலம், புரிஞ்சா? அமலம், ஓகேவா, அமலம், அணு, ஆனந்தம், இதுதான் சார்ந்தது. அப்போ சாராதது நியமம். ஓகேவா, நியமம் தான் வந்து சாராதது. ஓகேவா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சார்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும். அணு, ஆனந்தம், அமலம், புரிஞ்சா? நாளைக்கு இந்த க்வெஸ்சன் கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிக்கோங்க, புரிஞ்சா? இதில் சாராதது நியமம் தான் சாராது, இதுதான் இதற்கான சரியான விடை, சரியா? வைணவத்தின் தத்துவவாதம் என டேஸ் உச்சமயங்கள் உண்டு. ஓகேவா, வைணவத்தின் தத்துவவாதம் என டேஸ் உச்சமயங்கள் உண்டுன்னு கேட்குறாங்க. இதுக்கான விடை என்ன? ஆறு, புரிஞ்சா? ஆறு, வைணவத்தின் தத்துவவாதம், ஓகே, தத்துவவாதம் என உச்சமயங்கள் உண்டு. ஓகே, உச்சமயங்கள் உண்டு. ஓகே, எத்தனை உண்டு? ஆறு உண்டு, ஜீரோ ஆறு உண்டு, புரிஞ்சா? வைணவத்தின் தத்துவவாதம் என டேஸ் உச்சமயங்கள் உண்டு கேட்குறாங்க. ஓகேவா, ஆறு உச்சமயங்கள் உண்டு. ஓகேவா, முக்கியமான க்வெஸ்சன், நாளைக்கு இந்த க்வெஸ்சன் கூட கேட்பாங்க. அதாவது வந்து வைணவத்தின் தத்துவவாதம், ஓகே, தத்துவவாதம் டேஸ் என உச்சமயங்கள் உண்டு கேட்பாங்க. ஆறு. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி அடுத்து பாருங்கள், வைணவ கஷமம் யார் மூலமாக உபேசிக்கப்பட்டது? ஓகே, வைணவ சகமம், கமமம், சகமம், ஓகே, தப்பாக படிச்சிருந்தா ஒரு டைம் பார்த்து படிங்க, அதுக்கு சாரியும் கேட்டுக்கிறேன், புரிஞ்சா? யாரை வளர்க்கப்பட்டு கேட்குறேன், யார்? விகணசர். ஓகே, விகணசரால் உபதேசிக்கப்பட்டது, புரிஞ்சா? நம்மாழ்வாரின் பிறப்பிடம், நம்மாழ்வாரின் பிறப்பிடம் இது? குருகூர், புரிஞ்சா? குருகூர், இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன், கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. நம்மாழ்வாரின் பிறப்பிடம் இது குருகூர். திருமாலின் அன்ன அவதாரம் பற்றிய செய்திகளை கூறுவது? திருமாலின் அன்ன அவதாரம் பற்றிய செய்திகளை கூறுவது பரிபாடல், புரிஞ்சா? எட்டு தொகையில் பரிபாடல் இருக்குது, பரிபாடலாம் சொல்கிறாங்க. இந்த அன்ன அவதாரம் பற்றி கூறு செய்தியை கூறுவது வந்து என்ன சொல்வது? பரிபாடல், எட்டு தொகையினால் பரிபாடல், புரிஞ்சா? இந்த க்வெஸ்சன் கேட்க சான்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்வெஸ்சன் ரெகுலராக கேட்குறாங்க, ஆழ்வார்களின் பாடல்களை தொகுத்தவர் யார்? இந்த க்வெஸ்சன் ரிப்பீட்டட் க்வெஸ்சன், ரெகுலராக கேட்குறாங்க. நாதமுனிகள், புரிஞ்சா? நாதமுனிகள் தான் சொல்லுது, ஆழ்வார்களின் பாடலை தொகுத்தார். அதை கேட்கலாம், நாதமுனி டேஸ் பாடலை தொகுத்தார். ஓகேவா, அந்த பன்னீர் திருமுறைகள் ஆழ்வார்னு கொடுப்பான். அப்போ ஆழ்வார்கள் பாடலை தொகுத்தவர் யார்? நாதமுனிகள். ராமானுஜர் கூறும் தத்துவத்தின் பெயர் என்ன? ராமானுஜர் கூறும் தத்துவத்தின் பெயர் என்ன? என்ன சொல்கிறாங்க? விசிட்ட வைதம், ஓகேவா, விசிட்ட வைதம், ஓகேவா, விசிட்ட வைதம். கீழ்கண்டவற்றில் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் எது? ஓகே, கீழ்கண்டவற்றில் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகே, இதுக்கு விட என்ன? சிறிய திருமொழி, புரிஞ்சா? சிறிய திருமொழி, அதாவது வந்து திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பிரபந்தம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க, முக்கியமான க்வெஸ்சன். பன்னீர் ஆழ்வார் இவங்களும் ஒருத்தவங்க, திருமங்கை ஆழ்வார் ஒருத்தவங்க, இவங்க அருளி செய்த பிரபந்தம் எதுன்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? சிறிய திருமொழி. முதல் திருவந்ததை பாடியவர் யார்? ஓகே, இது ஒரு தருகிறதா கேட்குறாங்க. முதல் திருவந்ததியை பாடியவர் யார்? முதல் திருவந்ததை பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார், புரிஞ்சா? முதல் திருவந்ததை பாடியவர் யார்? பொய்கை ஆழ்வார், புரிஞ்சா? முதல் திருவந்ததை பாடியார் பொய்கை ஆழ்வார், புரிஞ்சா? முதல் மூன்று திருமொழிகளும் டேஸ் கோயிலை பற்றி பாடியுள்ளார். ஓகே, அதாவது முதல் மூன்று திருமொழியில் டேஸ் கோயிலை பற்றி பாடியுள்ளார். எந்த கோயில் பற்றி? திருவரங்கம். ஓகே, திருவரங்கம், இதெல்லாம் முக்கியமான க்வெஸ்சனு, அதாவது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நீங்கள் நினைப்பீங்க சார் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குதுன்னு சார் சொல்லுவீங்க, ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இதெல்லாம் கம்பல்சரி வந்துடும், அதையும் சொல்லிக்கிறேன், புரிஞ்சா? முதல் மூன்று திருமொழியில் டேஸ் கோயில் பண்ண திருவரங்கம். சிவவாக்கியார் என்ற இயற்பெயர் கொண்ட ஆழ்வார் யார்? ஓகேவா, சிவவாக்கியார் என்ற இயற்பெயர் கொண்ட ஆழ்வார் யார்? யார்?
திருமாலிசை ஆழ்வார். புரிஞ்சா? திருமாலிசை ஆழ்வார் டேஸ் ஓகேவா, டேஸ் ஏட் பண்ணி கேட்பாங்க ஓகேவா. யார் அதாவது வந்து திருமாலிசை ஆழ்வார் ஏ பேர்னு கேட்பாங்க. சிவவாக்கியார் புரிஞ்சா? அதாவது ஆழ்வார் பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம கன்ஃபியூஸ் ஆயிரும். சிவவாக்கியான்னு கொடுத்த உடனே நம்ம என்ன நினைப்பான், அதாவது கண்டிப்பாக வந்து இது வேறு ஒருத்தர் நினைப்பாங்க. அந்த டைம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது கண்டிப்பாக கேட்பாங்க திருமாலிசை ஆழ்வார் ஏ பேர் என்ன கேட்டாங்க, சிவவாக்கியார் ஓகே. இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின், மாற்றி கூட கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்து வச்சுங்க. சிவவாக்கியார் என்ற ஏ பெயர் கொண்ட ஆழ்வார் யார்னா திருமாலிசை ஆழ்வார். ஆழ்வாரின் வளர்ப்பு தந்தையார், ஆழ்வாரின் வளர்ப்பு தந்தையார் யார், பெரியாழ்வார் புரிஞ்ச, பெரியாழ்வார் புரிஞ்சா. அதே மாதிரி இந்த குலசேரவாங்கிறது சொல்ல பெருமாள் திருமொழிங்கிற நூலை எழுதிய வந்து குலசேரவாழ்வார் புரிஞ்சா. அதே மாதிரி பேயாழ்வார் ஓகேவா, அந்த பேயாழ்வார் வந்து என்ன சொல்வது, அவங்களும் வந்து ஒரு பெண் ஆழ்வார். இன்னொன்று ஆண்டாள் வந்து இந்த ஆழ்வார் பெண் ஆழ்வார் ஏன்னா ஆண்டாள் தான் புரிஞ்சா. திருப்பாவை படிவில் அந்த ஆண்டாள் தான் புரிஞ்சா. அதாவது கண்டிப்பாக நான் வச்சு முக்கியமான கேள்வி, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது ஓகேவா. திருமங்கை ஆழ்வார் புதையல் கண்டெடுத்த நதி, திருமங்கை ஆழ்வார் புதையல் கண்டெடுத்த நதி என்ன நதி, வேகவதி ஓகேவா, வேகவதி புரிஞ்சா. அதாவது திருமால் கண்டெடுத்த, திருமங்கை ஆழ்வார் புதையல் கண்டெடுத்த நதின்னு கேட்குறாங்க, வேதவகி புரிஞ்சா. குலசேர ஆழ்வார் ஐந்தாம் திருமொழியில் பாடிய பொருள் யாது ஓகேவா. குலசேர ஆழ்வார் யார், திரு பெரிய பெருமாள் திருமொழியில் பாடிய குலசேரவர், அவர் அந்த ஐந்தாம் திருமொழியில் பாடிய பொருள் என கேட்குறாங்க. என்ன பொருள், வீற்றுவ கோட்டை ஓகே, வீற்றுவ கோட்டை ஓகே, வீற்றுவ கோட்டை அதான் வந்து என்ன சொல்ற, ஐந்தாம் திருமொழியோட பொருளாக இருக்குது புரிஞ்சா. கருடாழ்வாரின் பெற்றோர் யாவர், கருடாழ்வாரின் பெற்றோர் யாவர் யார், முகுந்தர் புதுமை ஓகேவா, முகுந்தர் புதுமை ஓகேவா, முகுந்தர் பதுமை தப்பாக சொல்லிட்டேன் மன்னிச்சிடணும்பா, முகுந்தர் ஓகேவா, முகுந்தர் பதுமை ஓகேவா, பதுமை புரிஞ்சா, முகுந்தர் பதுமை. அதாவது கருடாழ்வாரின் பெற்றோர் யாருன்னு கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது, முகுந்தர் பதுமை ஓகேவா. கீழ்கண்டவற்றுள் ராமானுஜம் எழுதப்படாத நூல் எது, கீழ்கண்டவற்றுள் ராமானுஜம் எழுதப்படாத நூல் எது, எது வேதாந்த வர்த்திகம் ஓகே. அப்போ வேதாந்த தீபம் யார் எழுதுனா, ராமானுஜன் பார்த்து வச்சுங்க, வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், வேதாந்த சங்கிரகம் ஓகேவா, இதெல்லாம் யார் எழுதுனா, ராமானுஜர் எழுதுது ஓகேவா. முக்கியமான குவஷ்சன், வேதாந்த தீபம் யார் தான் கேட்பாங்க நாளைக்கு, ராமானுஜர் ஓகேவா. இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா இந்த குவஷ்சன் அப்படி எடுத்து மாற்றி கேட்டுருவான் புரிஞ்சா. வேதாந்த தீபம் என்ன எழுதுவார், ராமானுஜர். வேதாந்த சாரம் என்ன எழுதுவார், ராமானுஜர். வேதாந்த சங்கிரகம் என்ன நூல் எழுதுவார், ராமானுஜர் ஓகேவா. முக்கியமான கேள்வி நம்ம பார்த்ததுலேருந்து கட்டாயமாக சொல்கிறேன், ஒரு எட்டு கேள்வி இப்போ நம்ம பார்த்துருந்தே வந்துடும் ஓகேவா. இதே கொஸ்டின் தான் கேட்க போகிறோம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், அதாவது மாணிக்க வாசக சுவாமி அருளியது டான்ஸ் திருமுறை ஆகும். நான் இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்றது, ரெகுலராக சொல்லித்தான் இருக்கேன். எத்தனை திருமுறை, எட்டாம் திருமுறை புரிஞ்சா, எட்டாம் திருமுறை. பத்தாம் திருமுறை என்னது, திருமுறை திருமந்திரம் புரிஞ்சா. அதே மாதிரி நாலு அஞ்சு ஆறு திருமுறை பாடினது யார், திருநாவுக்கரசர் ஓகே. ஒன்று ரெண்டு மூணு திருஞான சம்பந்தர், ஏழு வந்து சுந்தரர். திருமந்திரத்தை யார் இல்லையது, யார் இப்போ தான் சொன்னேன், யார், திருமூலர். திருமந்திரத்தை யார், திருமூலர் புரிஞ்சா. அடுத்த பாருங்கள், அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வரலாற்றை கூறுவது டேஸ் திருமுறை ஆகும். என்ன திருமுறை, பன்னிரெண்டாம் திருமுறை. பன்னிரெண்டாம் திருமுறை என்ன, பெரிய புராணம். பெரிய திட்டம் யார், சிக்கிலார். உலகமேலம் தொடங்கும் நூல் இது, பெரிய புராணம் புரிஞ்சா. பெரிய சீக்கிரம் இட்ட பேர் என்ன, திருத்தொண்டர் புராணம். இதெல்லாம் கண்டிப்பாக வச்சு முக்கியமான கொஸ்டின் ஓகேவா. அடுத்த பாருங்கள், தட்சிணாமூர்த்தி தனது ஒரு திருவடியால் யாரை மிதித்து கொண்டிருக்கிறார். அதான் வந்து தட்சிணாமூர்த்தி தனது ஒரு திருவடியால் யாரை மிதித்து கொண்டிருக்கிறார் ஓகேவா, யார, முயலகன் ஓகேவா. முயலகன் தட்சிணாமூர்த்தி, நீங்கள் வந்து முருகன் கோயில் இப்போ மருதமலை போனீங்கன்னா, மருதமலை உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி அடுத்து பார்ப்பீங்க புரிஞ்சா. அதில் கீழே பாத்திர பார்த்து நமக்கு தெரியும் ஓகேவா, இந்த ஒரு இதுமாக இருக்கும் முயலகன் ஓகேவா. எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்தல் டேஸ் எனப்படும். எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்தல் டேஸ் எனப்படும், எனப்படும் மகா சங்கரகம் ஓகேவா. மகா சங்ககாரம் சொல்லுவாங்க ஓகேவா, மகா சங்ககாரம் சொல்லுவாங்க ஓகேவா. நாளைக்கு கேட்கலாம் மகா சங்ககாரம் என்ன கேட்கலாம். எல்லா உயிர்களையும் ஒரு காலத்தில் ஓய்வுபடுத்தல் ஓகேவா, அதான் சொல்லுவாங்க மகா சங்ககாரம், மகா சங்ககாரம் புரிஞ்சா. ரூத் என்பதன் பொருள், இது வந்து என்ன சொல்றது, ரிப்பீட்டடாக கேட்குறதுங்க, இதெல்லாம் சொல்ற ரிப்பீட்டடாக கேட்குறது. ரூத்னா சொல்லுவாங்க துக்கம், ரூக்னா ரூத்னா என்ன, துக்கம் ஓகேவா. துக்கம் என்பதன் அதோட என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்பாங்க ரூத் ஓகேவா. ரூத்னு என்ன சொல்லுவாங்க, துக்கம்னு சொல்லுவாங்க. ரூத்னா என்ன, துக்கம் புரிஞ்சா, ஞாபகம் வச்சுக்கேன். கோயில்களின் தலைமை பலிபீடம் அமைந்துள்ள இடம், கோயில்களின் தலைமை பலிபீடம் அமைந்துள்ள இடம் எங்கே அமைஞ்சிருக்கும்,
நந்தி தேவருக்கு பின், ஓகேவா, நந்தி தேவருக்கு பின்னா சொல்ற கோயிலின் தலைமை பலிபீடம், பலிபீடம் இப்போதான் சொல்லப்போனால் இத்தனை பேருக்கு இந்த மேல்மந்தை பெத்தராஜி கோயில் தமிழ் தெரியும் தெரியாது, ஓகேவா. அங்கே இது மாதிரி தான் இருக்கும், அதாவது வந்து நந்தி இருக்கும், நந்திக்கு பின்னாடி தான், தேவருக்கு பின்னாடி தான் வந்து அந்த தலைமை பலியிடம் வந்து இருக்கும், ஓகேவா. பத்ரநாட்சி கோயில் உங்கள் டைம் கிடச்சா போய் பாருங்கள், அது ஒரு நல்ல பிரசித்திப்பட்ட கோயில், ஓகேவா. அடுத்த கேட்பாங்க, அத்தை தின்று, ஓகே, அத்தை தின்று அங்கே கிடக்கும் எனும் நம்மாழ்வார் விடையால் சிதத்தெளிந்த, ஓகே, சிதத்தெளிந்த டேஸ் இந்த டேஸுக்கு சான்றவர், சான்றவர் யார் சான்றவர்னு கேட்குறாங்க. அதாவது அத்தை தின்று அங்கே கிடக்கும் எனும் நம்மாழ்வார் விடையால், ஓகேவா, சித்தந்தெளிந்த டேஸ் இந்த டேஸுக்கு சான்றாவார், டேஸுக்கு சான்றாவான்னு கேட்குறாங்க. யார், மதுரகவி ஆழ்வார், ஓகே, மதுரக்கல்வி ஆழ்வார் இந்த வாசத்திக்கைக்கு சான்றாவார். புரிஞ்சா, இதுதான் இதுக்கான சரியான விடை நண்பா, சரியா. திரும்பி சொல்கிறேன், அத்தை தின்று அங்கே கிடக்கும் எனும் நம்மாழ்வார் விடையால், ஓகேவா, இது யார் விடையால்னு கேட்பாங்க, அதுவும் பதில் நம்மாழ்வார் விடையால். புரிஞ்சா, சித்தெளிந்த அதாவது வந்து மதுரக்கவி ஆழ்வார் இந்த வாசக தீக்கைக்கு சான்றாவார், முக்கியமான க்வெஸ்சன் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, அதாவது பஞ்சபூதங்கள் பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இன்னொரு கோயில் அமைந்துள்ள இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா, இது வந்து முக்கியமான க்வெஸ்சன், கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் என்ன விடை டக்குன்னு சொல்லுவோம். அதில் பார்த்தீங்கன்னா, பிருத்திவி வந்து எங்கே இருக்குன்னா திருவாரூர், பஞ்சபூதம் பிருத்திவி எங்கே இருக்குது, திருவாரூர். புரிஞ்சா, அப்புனா திருவனைக்கா, ஓகேவா. தேயுன்னு எங்கே இருக்குது, தேயு வந்து திருவண்ணாமலை. புரிஞ்சா, வாயு திருக்காலத்தி. புரிஞ்சா, ஆகாயம் வந்து எங்கே இருக்குது, சிதம்பரம், ஓகேவா, கண்டிப்பாக நான் வச்சுக்கணும். பிருத்திவி எங்கே இருக்குது, திருவாரூர். புரிஞ்சா, ஆப்பு வந்து திருவளைக்கா. புரிஞ்சா, தேயு வந்து திருவண்ணாமலை. புரிஞ்சா, வாயு திருக்காலத்தி. புரிஞ்சா, ஆகாயம் வந்து எங்கே இருக்குது, சிதம்பரம். இது முக்கியமான ஒன்று, ஆகாயம், பஞ்சபூதம் ஆகாயம் எங்கே இருக்குது, எந்த மாவட்டத்துலையும் கேட்பாங்க, கண்டிப்பாக அது இருக்கதாக கேட்குறது சிதம்பரம், ஓகே. பிருத்திவி இதுவும் வந்து இருக்கதாக கேட்குறாங்க, பிருத்திவி பஞ்சபூதம் எங்கே கூட கேட்குறாங்க, திருவாரூர், ஓகேவா, திருவாரூர். புரிஞ்சு, எதுவும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொன்று வாயு, ஓகேவா, வாயு கண்டிப்பாக கேட்பாங்க, அது வந்து திருக்காலத்தி, ஓகே, திருக்காலத்தின்னு சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக தெரிஞ்சும். முக்கியமான க்வெஸ்சன், கண்டிப்பாக அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து கேள்வி பாருங்கள், நடராஜரின் தாமிர சபை அமைந்துள்ள ஊர், நடராஜரின் தாமிர சபை அமைந்துள்ள ஊர் திருநெல்வேலி, ஓகே, திருநெல்வேலி. புரிஞ்சா, அடுத்து கேள்வி பாருங்கள், குறிஞ்சி நில கடவுள் யான்னு கேட்குறாங்க, குறிஞ்சி நில கடவுள் யார் எல்லாருக்குமே தெரியும், விடை என்ன, முருகன். யாருங்க, முருகன், அவ்வளோதான் நம்ம இன்றைக்கான விடை. நிச்சயமாக இன்றைக்கி ஒரு 40 கேள்வி பார்த்துருப்போம், நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 10-12 கேள்வி நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் உங்களை பார்த்து அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றிகள். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, ஓகேவா, சர்ப்ரைஸ் இருக்குது. அதாவது வீடியோ பார்த்தா அத்தனை பேருக்கும் ஒன்று தான், என்னென்னா வரக்கூடிய சண்டே வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு நம்ம கமெண்ட் பண்ண போகிறோம், ஓகேவா. அதுக்கு வந்து நான் நாளைக்கு வீடியோ கண்டிப்பாக ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்கிறேன், நிச்சயமாக தொடர்ச்சி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், வரக்கூடிய நேரத்தை தெருவில் கண்டிப்பாக சைவ இனத்தில் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 150 க்வெஸ்சன் நம்ம போட்டுருவோம், நம்பி வந்து படிங்க, என்னென்னவே படிங்க, கட்டாயமாக 150 க்வெஸ்சன் நீங்கள் போட்டுருவீங்க. இது ஆணித்தரமாக உண்மை, ஓகேவா. நம்ம பழைய டெஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இது 10th டெஸ்ட்டு, ஓகேவா. 10 டெஸ்ட்டு பார்த்தா அத்தனை பேருக்கு மிகப்பெரிய நன்றி, 10 டெஸ்ட்டு பார்த்து அத்தனை பேருக்கு ஒரே ஒரு க்வெஸ்சன் தான். 10 டெஸ்ட்டு பார்த்துருக்கீங்களா, உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சரியா. பார்ப்போம், தேங்க்யூ.